பை டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எடுத்து பார்த்துப்போனா சோனி பிக்சர்ஸ் தயாரிப்பில் கிராண்ட் ஸ்டாரிஸ்மோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் ஒவ்வொன்றையை பற்றி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளே ஸ்டேஷன் கேம் பிளேயருங்க. இவர் எப்பயுமே கார் ரேஸில் வந்து செம்மையாக விளையாடிட்டு இருப்பார். அதாவது ஒரு கார் எந்த அளவுக்கு ஓவர் டேக் பண்ணி போயிட்டு ரேஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்லேயே வந்து விளையாடிட்டு இருப்பார். முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை மையப்படுத்தி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு கேம் பிளேயர் வந்து கார் ஓட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு கேம் கார் பிளேயர் வந்து ஒரு உண்மையான கார் ஓட்டும் போது அந்த அனுபவங்களை எப்படி இருக்குது அப்படின்னு தான் எடுத்து சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னேன்னா, நம்ம ஹீரோ நார்மலாக கேம் பிளேயராக தான் இருப்பார். இந்த கார் ரேஸ் கேம்னா சும்மா உசுரை கொடுத்து ஆடுவாப்பில். அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு இன்வைட் வருது. அதாவது என்னென்னா, நீங்கள் யாரெல்லாம் வந்து வின் பண்ணுறீங்களோ நாங்கள் நடத்துகிற ரேஸில் அவங்கள வந்து ஜிடி அகாடமியில் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இன்வைட் வருது. அப்போ கடைசி டைமில் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ட்ரபிள் ஆகுது. அதுக்கப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ அந்த கேம் விளையாடி வின் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே ஜிடி அந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜாயின் பண்ணும்போது அவர் கூட வந்து பல பேர் வந்திருப்பாங்க. அந்த பல பேர் கூட போட்டி போட்டு இவர் முதலாளாக வந்து இவருக்கு அப்புறம் வந்து பல கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே நடக்கிற கார் ரேஸ்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வின் பண்ணி எப்படிலாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரித்து பிரித்து என்ன காட்டினாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு வந்து அதுக்காக முயற்சி பண்ணுறாரு, அதுக்காக எந்த அளவுக்கு கடினமாக கஷ்டப்படுறாரு அப்படின்னு வந்து காட்டினாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எல்லாமே வந்து அவர் தோல்வியில் தான் முடிஞ்சு, அதிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் அவர் ரேசிங்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் தாங்க அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்ததெல்லாம் விரித்தனமாக காட்டியிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. அதாவது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து நம்ம பையன் வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து கார் ஓட்டுறான், அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து உட்காடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு சரியான சம்பவம் நடந்தது. நம்ம ஹீரோவுக்கு செம்ம அடி விழுது. அந்த கார்லாம் சும்மா பரட்டிக்கிட்டு போய், அதாவது ரேஸ் கார்னால் சொல்லவே தேவையில்ல, அது ஸ்பீடு எந்த லெவலில் போகும் கண்ணிக்கே தெரியாத லெவலில் போகும்போது அந்த திடீர்னு அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது சம்பவம் பயங்கரமாக கட்டியிருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கவா சொல்கிறாங்க, பட் அது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னா இப்போ நடந்த ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும், சரியான இடி வந்திருக்கும் போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காப்பாற்றி அப்புறம் அவர் கடைசியில் அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணாரா இல்லையா, அவர் நினச்ச மாதிரி ஒரு பெரிய கார் ரேஸராக ஆனாரா இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிற படம் தான் இந்த படம். இந்த படத்தில் கேஷ்மோ குரூப் பற்றி சொன்னால், அச்சர் டேவிட் அர்லாண்டோ இவங்க தாங்க இந்த படத்தில் முக்கியமான ஆளே. நம்ம அர்லாண்டோ வந்து ஒரு ஆளை தேடிட்டு இருப்பாப்புல, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு கேம் பிளேயர்ஸ்லாம் வச்சு ஒரு உண்மையான கார் ரேஸ் நடத்தும் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதான் அதுக்கும் சில இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கேம் பிளேயர்ஸ்க்கெலாம் ஒரு இன்வைட் அனுப்பி நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணி உள்ளே வந்து கொண்டு வந்து அப்புறம் டேவிட் மூலயமா வந்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்களை ஒரு நல்ல கார் ரேசஸாக மாற்றுறாங்க. பட் இதில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடங்களையும் வந்து மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க. அதுவும் நம்ம ஹால் வின் பண்ணுற சீன்லாம் பார்க்கணுமே, ஒவ்வொரு கட்டத்துலையும் அதெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தோன்னா ஒரு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து கைட்டி ரசித்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே மக்கள்கிட்ட நல்லாவே வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் பல பேர் வந்து கேம்ஸ் பிளேயராக இருப்பீங்க, அது வந்து நீங்கள் ஜிடிஏ விளாட்லாம், இல்லை கார் ரேஸ் விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம், பேஸ்கெட் பால் விளாட்லாம், இந்த மாதிரி பல கேம்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் விளாட விளாட அது உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்பவே புரிஞ்சு அதே மாதிரி இல்லைங்க செய்யவும் ஆரம்பிச்சிருங்க. ஆனால் நீங்கள் அது உண்மையாகவே ப்ளே பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் ஸ்கில்லே கலந்த மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த தரமும் உங்களுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பவே எதுவும் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு கேம் விளையாடுறீங்களோ அதளவுக்கு நீங்கள் அவுட்டோரில் போயிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் சொல்ல வராங்க, உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வந்து கொண்டு வரதுக்காக இந்த ஒரு விஷயமும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இந்த படத்தை வந்து தரமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. இந்த படத்தோட டேரக்டர் நீல் பிளாங்கம்ப் அவரை பற்றி சொன்னால், இந்த படத்தில் இவருடைய டைரக்ஷன் வைஸ் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஒரு கார் ரேஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து செம்மையாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கார் ரேஸ்லாம் எப்படி நடக்கும், அந்த சம்பவத்தை நம்ம நேரில் காட்டும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பிளேயர்ஸை வச்சு அந்த கார் ரேஸில் வந்து நடத்த பண்ணியிருக்காப்புல. அது வந்து சிஜியாக இருந்தால் கூட அதை பார்க்கறதுக்கு ரியாலிட்டிக்காக இருந்தது. அந்தளவுக்கு வந்து அவருடைய ஒர்க்கிங் சூப்பராகவே இருக்குது. ஒரு கேம் வந்து உருவாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு உண்மையான காரை வச்சு அதோட பேக்ரவுண்ட் அந்த சவுண்ட்ஸில் எடுத்து அதை ஆட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் காட்டும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இவரோட டைரக்ஷன் வைஸ் தெரிய விட்டார். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கேமரா ஒர்க்கிங் ஆகட்டும், இது எல்லாமே இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. மக்கள் ரசிக்கிற மாதிரி இருந்தது.
ஓவராலாக சொல்லப்போனால் நீங்கள் கேம்ஸ் பிளேயராக இருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய முழு ஃபோக்கஸாக காட்டி அதில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு வந்து காட்டுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் அதில் ஒரு பெரிய அளவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஸோ சில பேர் பார்க்காமலே இருப்பீங்க, அவங்க இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படம் எப்படி இருந்தது, இல்லை நான் பண்ண ரிவ்யூ எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.